இந்த மாதிரி நல்ல வித விதையா சூப்பரா பிரியாணி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க. அரிசி கொஞ்சம் உடையாம கிண்டிக்கோங்க. அடுப்ப வந்து சார் கழுவி கொண்டுள்ளார். வாயே கம்மனே இருக்கிறது இல்ல மக்களே, எதாச்சும் போய் பரன்றது சொரன்றது இதுதான் இவனோட அட்ராசிட்டியான வேலை. அடுப்பு என்னைக்கு சூடா இருக்கும் போது வாய வைப்பானோ தெரியல, நாங்களும் அவ்வளோ கேர்ஃபுல்லா பாத்துக்கிறோம். வெட்டும் போதே இது ஒரு மாதிரி சாஃப்டா கியூட்டா இருக்கும். ஓகே மக்களே, அடுப்பு பத்த வச்சு குக்கர் வச்சு நம்ம வந்து யூஸ்வலா பிரியாணி தாளிக்கிற மாதிரி நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். என்ன சேர்த்துக்கலாம், ஸ்டார் அனைஸ், கொஞ்சம் சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இது எல்லாத்தையும் வந்து தாளிச்சுக்கலாம். பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம். ஸோ வெங்காயம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி எடுக்கிறேன். நல்லா 2-3 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. அப்பதான் அரிசி தண்ணிக்குள்ள போட்ட உடனே கழுவிட்டோம்னா நல்லா கழுவிடலாம். ஊர்னதுக்கு அப்புறம் கழுவுனோம்னா அரிசி உடைஞ்சிரும். ஓகே மக்களே, இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல வந்து நல்லா வந்துருச்சு. எப்பவுமே தாளிக்கிற மாதிரி தான். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், லீவ் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருக்கேன் 2 தக்காளி, கொஞ்சம் பிரியாணி மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சத்தூள் கொஞ்சம், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், இந்த எல்லா மசாலும் சேர்த்துக்கலாம். மசாலோட பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் வெந்த உடனே கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்தாச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மஷ்ரூம்ல இருந்து எவ்வளவு தண்ணி விட்டு இருக்கு அப்படின்னு இந்த தண்ணி எல்லாம் வெளியே வந்து நல்லா இந்த மசாலா எல்லாம் காளான்குள்ள அப்படியே ஃபுல்லா போகணும். காளான் பாத்தீங்கன்னா வேக ரொம்ப டைம் எடுத்துக்காது, டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல வெந்துடும். சூப்பரா வெந்துருச்சு. தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்கோம். சோ இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சோ மெதுவா அப்படியே லைட்டா கிண்டி விட்டு மூடி வச்சிருங்க. ஏன்னா அரிசி உடையாம இருந்தாதான் இந்த பிரியாணிக்கே வந்து அழகு. நல்லா ஒரு 2 டைம் எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து பெரட்ட வேண்டாம், அப்படியே லைட்டா கிண்டி விட்டோம்னா போதும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே அரிசியும் நல்லா பளபளன்னு இருக்கு, காளை நல்லா நல்லா மொட்டு மொட்டா வந்திருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து நல்லா தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிம்ல வச்சு தம் போட்டுடலாம். ஒரு வாழை இலை இருந்தா மேலே க்ளோஸ் பண்ணிக்கோங்க, என்கிட்ட இலை இல்லை. க்ளோஸ் பண்ணி நான் எப்பவும் போல வைக்கிற வெயிட் வைக்கிறேன். நீங்க வந்து தண்ணி வைக்கணும்னா வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா ஒரு 5 minutes flameல ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம், அவ்வளவுதான் தம். ஓகே மக்களே, பாத்தீங்கன்னா பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே முள்ளு முள்ளா எப்படி நட்டுட்டு நிக்குது பாருங்க. மஷ்ரூம் பிரியாணி சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி. இந்த மாதிரி நல்லா வித விதையா சூப்பரா பிரியாணி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க. அரிசி கொஞ்சம் உடையாம கிண்டிக்கோங்க, அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இப்படி இட தொட்டி எஞ்சனா உதப்பேன், எடுத்துட்டு ஓடிடு. காலிஃபிளவர் சில்லி, எப்படி இருக்கு டேஸ்ட்? சூப்பரா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. டாடா, பை பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.